பொறுமைக்கும் ஓர் எல்லையுண்டு என்று பொங்கி எழுந்த கடல். எங்கெங்கு மூலங்கள், பிரளயத்தின் கோலங்கள். இயற்கை எப்போதும் அமைதியாயிருப்பதில்லை. அதன் சீற்றங்கள் சாதாரணமாய் அடங்கி போனதில்லை. அதன் சீற்றங்கள் பல வகையில் தாண்டவமாடித்தான் சென்றிருக்கிறது. ஆம், ஆளிக்கு ஆத்திரமிழ அதன் கோர தாண்டவத்தில் ஆளி பேரலைக்குள் அடங்கி போன உயிர்கள் எத்தனை. இன்றைக்கு நினைத்தாலும் நெஞ்சை நடுங்க வைக்கும் கோர அலை. வேறு எந்த சீற்றமோ ஆளி பேரலையோ இத்தனை உயிர்களை காவு கொண்டதில்லை. இந்தோனேஷியாவில் சுமாத்ரா தீவு அருகே 2004 டிசம்பர் மாதம் 26 திகதி அதிகாலை 12:58 ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பூமிக்கு கீழே தட்டுக்கள் சரிந்தது. நிலநடுக்கத்தை அளக்கும் கருவியான சிஸ்மோகிராஃப் 8:10 வரை நீடித்த நிலநடுக்கத்தை பதிவு செய்தது. இதுவே முதன்முறை. நிலத்தட்டுக்கள் சரிந்ததில் கடலில் இருந்த நீரை வெளியே தள்ளியது. இதுவே ஆழிப்பேரலையாக ஆக்ரோஷமாக கடற்கரையை நோக்கி வந்தது. யார்தான் எதிர்பார்த்தார்கள் ஆழிப்பேரலையும் உறவுகளை அடித்துச் செல்லும் என்று? இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட 11 நாடுகளில் சுமார் 2.5 லட்சம் பேரை பலியெடுத்தது ஆழிப்பேரலை. இலங்கையில் 35,000 உயிர்களை ஒரே நேரத்தில் காவு கொண்டது. உறவுகள் இழந்து உறைந்து போன சோகம் 15 ஆண்டுகள் கடந்தாலும் மறைந்து போகுமா? மறக்கத்தான் முடியுமா? மௌனத்தின் உச்சம் எல்லை மீறி பொங்கி எழ சாகரம் நீ சாகடித்துச் சென்ற உயிர்களோடு உறைந்து போய் கிடக்கிறது சோகத்தின் நிழல். அசுர சீற்றம் கொண்டு குருதிக்கடலில் மூழ்கடித்தாய். மழலை தொலைத்த மடிக்கு பதில் என்ன தந்தாய்?